friends and subscribers, welcome to Success Prediction YouTube channel. Channel la neenga subscribe pannana marakama subscribe panikonga, pakkathula irukka bell icon click panikonga, podukuriya video kala udan kudan paarenga. Neenga nammala Telegram app la join pannalana marakama join panikonga. Particular match start aagadhu and last half an hour la grand league ana sample team sambitha koduthirukkom, ungalku rombave useful ah irukum. Keela description la link koduthirukken. Adhu mattum illama namma kodukakoodiya team, na ungalku grand league sample team tharen illengla, andha team vandu na or contest la pottu andha contest la enna rank vandirukku, namma team vandu enna point vandirukkunra details மேட்ச் முடிஞ்சோட நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாமே நமக்கு வந்து உங்களுக்கு அதான் டெலிகிராம் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோவில் நம்ம இப்போ போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு T20 மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும், பர்டிகுலராக இந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றின டீடைல்ஸ் தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். சரி ஓகே, 24 பிப்ரவரி 2022 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னோ கிரிக்கெட் ஸ்டேடியம், அங்கே தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த லக்னோ கிரிக்கெட் ஸ்டேடியமில் வந்து டாப் ஆர்டரில் சில பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாப்லேயே கடந்த மேட்சஸ்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் டாப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடாக இருந்தாலும் சரி, அந்த டீம் இருந்தாலும் சரி, டாப்பில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மிடில் கொஞ்சம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மற்றபடி பேசர்ஸும் கொஞ்சம் நல்லா விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து மிடில் கொஞ்சம் நல்லா விக்கெட் எடுக்கிறாங்க. நல்லா ஸ்மார்ட்டஸ்டான ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா விக்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரியும் பிச்சு ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சரி ஓகே, இதை வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ கிளியராக பார்ப்போம். முதல்ல இந்தியன் டீம் சைட்லேருந்து வந்தோம்னா, விக்கெட் கீப்பிங் சாய்ஸில் இசான் கிசான் இருக்கார். இசான் கிசானை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாருன்னா கரண்ட்டில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், 20+ ரன் நம்ம அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங்கில் 2 கேட்ச் பிடிச்சாலும் ஈஸியாக அந்த ஃபேண்டசி பிளேலிஸ் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இசான் கிசான் வந்துருவார். இந்த மேட்ச் வந்து ரிசப் பண்ணது கிடையாது. ஸோ இசான் கிசான் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையில் இருக்குது. ஓகே, ரோஹித் சர்மா ருத்ராஜ் கைக்வாட். ரோஹித் சர்மாவுக்கு இந்த லக்னோ ஸ்டேடியத்தில் ஆவரேஜ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட ஒரு 110 ரன் மேலே இந்த ஸ்டேடியம் தான் ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மாவோட மினிமம் ஆவரேஜ் 35+ ரன்ன்ற மாதிரி லக்னோ ஸ்டேடியமில் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் ரோஹித் சர்மா கிட்டது அந்த 40+ ரன்னை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் வந்தால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரோஹித் சர்மா இல்லை இஷான் கிஷான் ஓப்பன் பண்ணுவாங்களா, இல்லை ரோஹித் சர்மா இல்லை கைக்வாட் ஓப்பன் பண்ணுவாங்களா இன்னிங்ஸ்ன்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. பட் கைக்வாட் இருந்தால், கைக்வாட் இருக்கிறதும் இருக்காததும் 50-50 சான்சஸ் தான் இருக்குது. கைக்வாடுக்கு பதிலாக பவுலிங்கில் கூட இந்தியன் டீம் யாருன்னா கொண்டு வரலாம். ஸோ நம்ம லைன் அப்ஸ் விட்டதுக்கப்புறம் பார்ப்போம். ரோஹித் சர்மா கேவரேஜ் அந்த 40+ ரன்னு ஓப்பனிங்கில் வந்தார்னா, ருத்ராஜ் கைக்வாட் இந்த மேட்ச் இருந்தார்னா டேம் ஷுர் அந்த 35+ ரன் ஆடிடுவார். ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் கொஞ்சம் ப்ரெஷர் அந்த டிப்ரெஷன் அதுலேயே கொஞ்சம் போயிருக்கும். பட் மார்க் மை வேர்ட்ஸ், இந்த மேட்ச் குக்கி கைக்வாட் ப்ளே பண்ணாருன்னா ஆவரேஜாகவே அந்த 35+ ரன்னை ஈஸியாக ஆடிட்டு போயிடுவார். ஸோ ஓகே, சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சங் இந்த மேட்ச் இந்த லீ சீரீஸில் வந்து சஞ்சு சாம்சங் வந்து இந்தியன் டீமில் உள்ளே வராரு. சஞ்சு சாம்சங் கரண்ட்டில் கொஞ்சம் மேட்சஸ் பெருசாக ஆடுறது கிடையாது. பட் சஞ்சு சாம்சங்கை ஒரு 50-50 சான்சஸில் பயன்படுத்தி பார்க்கலாம். சஞ்சு சாம்சங் கிட்டேருந்து அந்த 25+ ரன்ன்றது ஆவரேஜாகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இசான் கிசான் கீப்பிங் பண்ணலைன்னா சஞ்சு சாம்சங் தான் இந்த மேட்ச் வந்து கீப்பிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த சூரியகுமார் யாதவ், சூரியகுமார் யாதவ் கரண்டில் சரியான ஃபார்மில் இருக்காரு. அவருக்கான பேட்டிங் டவுன் கிடைக்குமான்றது தான் கேள்விக்குறி. அப்படி கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக அந்த 25+ ரன் ஆடிட்டு போயிடுவார். கரண்ட்டில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, சூரியகுமார் யாதவை நம்ம கன்சல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவர் கிராண்டிங் சாம்பிள் டீம்ஸில் அவர் வைக்கணுமா வைக்கக்கூடாதான்றதை பற்றி நம்ம கன்சல் பண்ணி நம்ம டீம் கொடுக்கும்போது பார்த்துப்போம். மற்றபடி கரண்ட்டில் நல்ல ஃபார்மில் இருக்கார். அவரோட ஆவரேஜ் அண்ட் 25+ ரன் பாசிபிலிட்டிஸ் அவருக்கு இருக்குது. ஓகே, ரவீந்திர ஜடேஜா ரொம்ப நாள் கழிச்சு ஜெட்டு வந்து மேட்சுக்குள்ளே வராரு. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம பெருசாக டிபெண்டன்ட் பண்ண வேணாம். அவர்கிட்ட அந்த 1 விக்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பவுலிங்கில். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்தாலும் அந்த 15+ ரன்னை குயிக் ஆடிடுவார். ஸோ ரவீந்திர ஜடேஜா வித்தில் தான் வருவார். அப்படி வந்தால் 15+ ரன்னை ஈஸியாக ஆடிடுவார். ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வரதுனால எடுத்தோன்னு அந்த ஃபயர்ஃபுல்லான ஒரு பிளே அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியுமான்றது கொஞ்சம் டவுட் தான். பார்த்துக்கங்க. வெங்கடேஷ் ஐயர் கரண்ட்ல வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டோரை நம்ம பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த மேட்சும் ஆவரேஜாக அந்த 1 விக்கெட்டை எடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்தாலும் 15+ ரன்னை ஆடிடுவார். சேம் ஜடேஜாக்கு இருக்கிற சேம் ஆப்ஷன் தான். பட் ஆனால் ஜடேஜா மேலே வருவாரா இல்லை வெங்கடேஷ் ஐயர் மேலே வருவாரான்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் ரெண்டு பேர்த்து கொண்டு போகிறதும் கரெக்டாகவே இருக்கும். ஓகே, ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ராவும் இந்த சீரீஸில் உள்ளே வராரு. ஜஸ்பிரீத் பும்ராவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 2 விக்கெட்டை நம்ம அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈஸியாக எடுத்துருவார். குறிப்பாக 1 விக்கெட்டை முன்னாடி மிட் ஸ்டார்டிங்கில் எடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் டெத்தில் 1 விக்கெட் எடுத்துருவார். ஸோ ஈஸியாக அந்த 2 விக்கெட்டை கன்வெர்ட் பண்ணுறது ஜஸ்பிரீத் பும்ராக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். தீபக் சகர் கிட்டேருந்து நம்ம இந்த மேட்ச் ஆவரேஜாக 1 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டாப் ஆர்டர் குலாப்ஸ் ஆகி கீழே வரைக்கும் மேட்ச் போச்சுனாலும்
அந்த 15 பிளஸ் ரன்னை குயிக்காக ஆடிடுவார் தீபக் சகர். கரண்டில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஆல்சோ. ஓகே, அர்சர் பட்டேல், இஷ்வேந்திர சகல். அர்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா ரெண்டு பேரும் தான் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும் அப்போ 2 wicket ஈஸியாக கிடச்சிரும். டெத்தில் பவுல் பண்ணும்போது பேட்ஸ்மேன்லாம் அட்டாக்கிங் ஷாட்டில் போகும்போது ஈஸியாக அந்த 1 wicket இருந்தது 2 wicketாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதுதான் மேட்டர். ஸோ அர்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா ரெண்டு பேரும் சேஃபாக இருப்பாங்க. ரெண்டு பேர் தான் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. இஷ்வேந்திர சகல் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல ஒரு டாமினேட் ஆச்சுன்னு உங்களுக்கு பட்டுதுன்னா இஷ்வேந்திர சகல் ஆவரேஜாக அந்த 1 wicket எடுத்துருவாரு. பட் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணக்கூடிய பிச்சுனா ஈஸியாக அந்த 2 wicketாக கன்வெர்ட் பண்ணிடுவாரு இஷ்வேந்திர சகல். சரி ஓகே, இந்தியன் டீம்லேருந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம ஸ்ரீலங்கன் சைடு போனோம்னா தனஜா சண்டிமால், குரிஸ் மெண்டிஸ் ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் இருக்காங்க. சண்டிமாலும் சரி மெண்டிஸும் சரி கரண்ட்ல செம ஃபார்மில் இருக்காங்க. மெண்டிஸ் வந்து விக்கெட் கீப்பிங் மெண்டிஸ் சண்டிமால் தான் பண்ணுறாரு. சண்டிமலோட டவுன் வந்து 5th டவுன், மெண்டிஸோட டவுன் வந்து 2nd டவுன், 3rd டவுன். எப்போ வேணா அவரோட டவுன் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிரும். இப்போ டாப்பில் இயர்லியாக 2 wicket போயிடுச்சுன்னா டக்கு 3rd டவுனில் வந்துருவார். ஸோ அந்த மாதிரி மெண்டிஸோட ரோல் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரெண்டு பேரும் கரண்ட்ல நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து அந்த 20+ ரன் ஆவரேஜ். ஸோ நம்ம 2 wicket கீப்பிங் ஸ்ரீலங்கன் சைட்லேருந்து சண்டிமால், மெண்டிஸ் ரெண்டு பேர்த்து கூட்டு போதும் கரெக்டாக இருக்கும். அதர்வைஸ் இங்கே இசான் கிசானை பிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே மெண்டிஸை கூட பிக் பண்ணிட்டு போயிடலாம். பட் சஞ்சு சாம்சங் கேம் பிக் பண்ண போறாரு தெரிஞ்சுன்னா சஞ்சு சாம்சங் மெண்டிஸ் அப்படி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, பட்னு நிஷாங்கா, சைத்தன் அசலங்கா ரெண்டு பேர்த்துல யார் கரெக்டாக இருப்பா? பட்னு நிஷாங்காவை பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பால் பை பால் ஆடி பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள ஒரு பேட்ஸ்மேன் தான் பட்னு நிஷாங்கா. ஓப்பனிங்ல வராரு. ஸோ ஆவரேஜா அந்த 30+ ரன் பட்னு நிஷாங்கா கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்ரீலங்கன் பிச்சுக்கும் இந்தியன் பிச்சுக்கும் பெரிய லெவல்ல டிஃபரன்ஷியேட் இருக்காது. பட் ஸ்ரீலங்காவால் இந்தியாலையும் கொஞ்சம் டாமினேட் பண்ண முடியுன்றது தான் என்னுடைய கருத்து. பட் பெரிய லெவல் சேஞ்சஸ் எதுவும் தெரியாது. ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியா இந்தியா வந்தாங்கன்னா ஓகே, ஒரு நியூசிலாந்து இந்தியா வந்தாங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்ரீலங்கா கிட்டக்க இருக்காங்க. ஸோ பிச்சில் வந்து வேரியேஷன் பெருசாக இருக்காது. ஸோ அவங்களுக்கும் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. சைத்தன் அசலங்கா, அசலங்காவை பொறுத்த வரைக்கும் டாப்பில் ஒரு 2 wicket இயர்லியாக போயிருச்சுன்னா ஈஸியாக அந்த 40+ ரன் ஆவரேஜாகவே ஆடிடுவார். பால் பை பால் ஆடுவார். இதே 2-3-4 wicket போயிட்டு அவருக்கான டவுன் கிடச்சதுன்னா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஸோ டபுளாக கூட அவரால் ப்ளே பண்ண முடியும். ஸோ அவருக்கான ஆவரேஜ் வந்து 40+ ரன் இந்த மேட்ச் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி டாப்பில் நின்று ஆடிட்டாங்கன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா அசலங்காவோட ஆவரேஜ் 20 மாறிடும். ஸோ நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் குலாப்ஸ் ஆயிரும். பட்னு நிஷாங்கா தான் அவுட் ஆயிடுவார் சீக்கிரமாக. அப்படிப்பட்ட டீமில் அசலங்காவை ஒரு மஸ்டே பிக்காக கொண்டு போய்க்கோங்க. ஓகே, குணத்திலதா, தனஜய குணத்திலவா. குணத்திலவா பற்றி சொல்லணும்னா ஓப்பனிங்கில் வந்து பட்னு நிஷாங்கா கூட இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்ச்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 over போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரண்டில் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். இவர் ஒரு 50-50 சான்சஸில் பயன்படுத்துங்க. நீங்கள் ஒரு 5 team போட்டிங்கன்னா அதில் ஒரு 2 teamில் குணத்திலகாவை பயன்படுத்தி பாருங்கள், சேஃபராகவே இருப்பார். தனஜய் ஷானகா ஸ்ரீலங்கனோட கேப்டன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட மிடில் டவுன் வந்து ரொம்ப மிடில் ஆர்டர், டவுன் த மிடில் ஆர்டர். ஸோ அங்கே வந்தாலும் அந்த 20+ ரன் ஆடிடுவார். அது மட்டும் இல்லாமல் மெயின் பவுலர்ஸ்லாம் அடிச்சிட்டாங்கன்னா ஷானகா வந்து 2 over போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அவருக்கு இருக்குது. ஸோ அவரை பார்த்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. வனிடு அசரங்கா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வனிடு அசரங்காவை பற்றி. பேட்டிங்கில் விட்டா பவுலிங்கில், சாரி பேட்டிங்கில் விட்டா பவுலிங்கில், பவுலிங்கில் விட்டா பேட்டிங்லன்னு சொல்லி எப்படினாலும் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாரு. ஸோ அவரை நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் போடணுமா தான் யோசிக்கணும். பிக் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாது. அவருக்கான ரிஸ்க்கை நம்ம டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாமான்றது வந்து நம்ம லைன் அப்ஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஓகே, கர்ணரத்னே, கர்ணரத்னே வந்து ஒரு 4 over போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 4 over போட்டாருன்னா அதில் 1 wicket எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் சைட் குலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா பேட்டிங்கில் வந்தாலும் அந்த 10+ ரன் அவருக்கு ஆவரேஜ். இப்போது இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் வராங்க, நீங்கள் நினைக்கலாம் இந்தியாவுக்கு ஒரு 1-side team போடுறீங்க, டாப்பில் ஒரு 4 பேர்த்த பிக் பண்ணிக்கிறீங்க, இந்தியன் பவுலர் சைட் போகிறீங்க. அப்படியே நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஃபுல்லாக குலாப்ஸ் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டவுன் த ஆர்டர் வரைக்கும் நம்ம பிக் பண்ணிக்கிறது கரெக்டாகவே இருக்கும். சரி ஓகே, கர்ணரத்னேக்கான ஆப்ஷன் பார்த்தாச்சு. சமீரா, லஹிர் குமாரா ரெண்டு பேருமே டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி. இங்கே வந்து நம்ம அர்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் வராங்கன்னா சமீராவும் லஹிர் குமாராவும் மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. ஆவரேஜாக அந்த 1 wicket எடுத்துருவாங்க. டெத்தில் பவுல் பண்ணுறதுனால அந்த 2 கூட கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சமீராவும் சரி லஹிர் குமாராவும் சரி டெத்தில் பவுல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ சப்போஸ் இந்தியன் பேட்ஸ்மென்ஸ் கொஞ்சம் அட்டாக்கிங் ஷாட்டில் போயிட்டு இருக்காங்க, அந்த டைமில் வந்து விக்கெட்ஸ் போல தீட்சனா ஆவரேஜாக அந்த 1 wicket எடுத்துருவார். கரண்ட்டில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னர். ஸோ அவர் வந்து ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்கன்னு தோணுச்சுன்னா இங்கே சகல், தீட்சனா இவங்களை நீங்கள் கொண்டு போகலாம். அதுவே இந்த டி ஃபெர்னாண்டோ பற்றி சொல்லணும்னா இது சமீராவும் லஹிர் குமாரா இவங்க ஓவர் அடிச்சிட்டாங்கன்னா டெத் ஓவரில் கண்டிப்பாக பி ஃபெர்னாண்டோ தான் போடுவார். இவங்க ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் மட்டும் தான் பி ஃபெர்னாண்டோக்கு டெத்தில் வந்து பவுல் போடுற கெபிலிட்டி கிடைக்கும். அதர்வைஸ் அவர் 2 over போடுவார். அதில் ஒரு 1 wicket அன்எக்ஸ்பெக்டடாக
விருதுக்கான பாசிபிலிட்டிஸ் பெர்னாண்டோ. சரி ஓகே, இந்தியன் டீம் சைட்ல இருந்தும் ஸ்ரீலங்கன் டீம் சைட்ல இருந்தும் ஓரளவுக்கு நம்ம பிளேயர்ஸ் கிளியரா பார்த்தாச்சு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு யார் எலிஜிபிள் பர்சன் சொல்லி பார்த்துருவோம். ரோஹித் சர்மா ஒன்னு, ரவீந்திர ஜடேஜா ரெண்டு, ஜஸ்பிரீத் பும்ரா மூணு. வெஸ்ட் இண்டீஸ் சைட் பார்த்தோம்னா பட்னு நிசாங்கா ஒன்னு, வனிடு அசரங்கா ரெண்டு, அண்ட் டி சாமிரா மூணு. இவங்க எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் மாற்றி 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 ட்ரை பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.